69வது இலக்கம். இது கொஞ்சம் விரிவாக பேசப்பட வேண்டிய விஷயம் என்னன்னா, சுபஹானல்லாஹி வல்ஹம்துலில்லாஹி வல்லாஹு அக்பர் தலாத்தும் வசலாசீன. சுபஹானல்லாஹி வல்ஹம்துலில்லாஹி வல்லாஹு அக்பர் வந்து என்ன, சுபஹானல்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹு அக்பர் 33 தடவை. லா இலாஹ இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹு லஹுல் முல்கு வலஹுல் ஹம்து ஹுவ அலா குல்லி ஷைன் கதீர். அதோடு சேர்த்து மொத்தம் 100 ஆயிரும். இதை பற்றி என்னது இது சொல்லப்பட வேண்டிய திக்கர்கள்லாம் உண்டு. இப்போ இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால், முதலாவது இந்த துவா சஹீஹுல் புகாரியில் சஹீஹ் முஸ்லீமில் பல இடங்களில் வரக்கூடிய துவாக்கள்லாம் உண்டு. உதாரணத்துக்கு சஹீஹுல் புகாரில் 843வது இலக்கம், முஸ்லீமில் 1375 1375 இலக்கத்தில் வரக்கூடிய துவாக்கள் இவைகள். இந்த துவாவுடைய சிறப்பு ஒன்று என்னென்னு சொன்னால், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மாவட்டத்தில் சில ஏழைகள் வருகிறார்கள். நீங்கள் வந்து அது கேட்டிருப்பீங்க, ஆனால் அந்த ஒரு வார்த்தை மிக முக்கியமான ஒரு வார்த்தை இடம்பெறுகிறது. வந்து கேட்குறாங்க, அதாவது தஹப அஹலு துசூர் பில் மினல் அம்வாலி பித்ரஜா தில் உலா, வசதி படைத்தவர்கள் நிறைய அந்தஸ்துகளோடு நிறைய கூலிகளோடு போயிட்டாங்கன்னா செலவழிக்கிறாங்க நிறைய. ஒன் நஈமில் முகீம், நிரந்தரமான நஈமை, அதாவது சொர்க்கத்தை எடுத்துக்கின்னு அவங்க போகிறாங்க. யுசல்லூன கமான் உசல்லி, அவர்கள் தொழுவது போல நாங்களும் நாங்கள் தொழுவது போல் அவர்களும் தொழுகிறார்கள். ஒய் அசூமூன கமான் அசூம், நாங்கள் நோன்பு பிடிப்பது போல் அவங்களும் நோன்பு பிடிக்கிறாங்க. உலகம் ஃபதுலும் மின் அம்வாலின், ஆனால் அவர்களுக்கு சொத்து இருக்குது, பணம் இருக்குது, கூடுதலாக இருக்குது. ஹஜ்ஜு நபி, அதன் மூலம் அவளுக்கு ஹஜ்ஜு செய்ய கிடைக்குது. ஒய் அத்தமிரூன், உம்ரா செய்ய கிடைக்குது. ஒய் உஜாஹிதூன், ஜிஹாது செய்ய கிடைக்குது. ஒய தசத்தகூன், தர்மம் செய்ய கிடைக்குது. இதெல்லாம் அவளுக்கு எக்ஸ்ட்ராவாக என்ன செய்து செய்வதற்கு கிடைக்கிறது. அப்போ எங்களுக்கு என்ன அப்படின்னு கேட்குறான். கால அலா ஹத்திசுக்கும் இன் அகத்தும், நான் உங்களுக்கு சில விஷயங்களை சொல்லித்தரவா ரசூலா சொல்கிறாங்க. இன் அகத்தும், நீங்கள் அதை செய்தால், இதான் முக்கியம், அத்ரக்தும் மன் சபகக்கும், உங்களை முந்தியவர்களை அடைந்து கொள்வீர்கள், உங்களை முந்தியவர்களை அடைந்து கொள்வீர்கள். வலம் யுத்ரிக்கும் அஹதுன் பாதக்கும், உங்களுக்கு பின்னால் உங்களை யாரும் அடையவும் மாட்டார்கள். உங்களை முந்தியவர்களை நீங்கள் அடைந்து கொள்வீர்கள், உங்களுக்கு பின்னால் யாரும் உங்களை அடைந்து கொள்ளவும் மாட்டார்கள். இதுதான் மிக முக்கியமான செய்தி. சொல்லிட்டு ரசூலா அங்கே சொல்கிறாங்க, வகுன் தும் ஹைரமன் அன் தும் பைன தஹ்ரானைஹி இல்லாமன் ஆமில மிஸ்லஹு, நீங்கள் இருக்கின்றவர்களையே சிறந்த மக்களாக இருப்பீர்கள். நீங்கள் எங்கே இருக்கிறீங்களோ அதிலேயே சிறந்த மக்களாக இருப்பீர்கள், உங்களை போன்று செய்தவர்களை தவிர. உங்களை போன்று செஞ்சவங்களை, உங்களை போல செய்கிறாங்களே அவங்களோட தரம் அவங்களோட சமனாக இருக்கும். மற்ற எல்லாரையும் விட நீங்கள் என்ன செய்வீங்க, சிறந்தவர்களாக இருப்பீர்கள். அப்படிப்பட்ட ஒரு அமலை சொல்லித்தரவான்னு கேட்குறாங்க. அப்படி இவ்வளோ பெரிய அமல் அப்படி இருக்கிற நேரத்தில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, துசப்பிஹூன வ தஹ்மதூன வ துகப்பிரூன், தஸ்பீஹ் செய்யுங்கள், புகழுங்கள், பெருமைப்படுத்துங்கள். ஹல்ஃப குல்லி சலாத்தின் தலாத்தம் வ தலாத்தின், ஒவ்வொரு தொழுகைக்கு பின்னாலும் 33 தடவை, ஒவ்வொரு தொழுகைக்கு பின்னாலும் 33 தடவை. ஃபஹ்தலஃப்னா பைனனா, இப்போ இந்த ஹதீஸோட முடியுது. வேறு வேறு அறிவிப்புக்கெல்லாம் நிறைய வருது, சரியா? நான் அதை அது அந்த டைம் கூட சொல்கிறேன். இப்போ இது முடிஞ்சுதான். அப்போ இது அறிவிப்பாளர்கள் சொல்கிறாங்க, ஒரு அறிவிப்பாளர் சொல்கிறாரு, அபூ சாலிஹுடைய மாணவர் சுமை சொல்கிறாரு, ஃபஹ்தலஃப்னா பைனனா, எங்களுக்குள்ள ஒரு முரண்பாடு. என்ன முரண்பாடு என்றால், ஃபகால பஅதுனா நுஸப்பிஹு தலாத்தம் வ தலாத்தீன் வ நஹ்மது தலாத்தம் வ தலாத்தீன் வ நுகப்பிரு அர்பஅம் வ தலாத்தீன். விளங்கிட்டா? நாங்கள் வந்து எங்களுக்குள்ள முரண்பாடு வந்தது. எப்படி சொல்கிறது, சுபஹானல்லாஹ் 33, அல்ஹம்துலில்லாஹ் 33, அல்லாஹு அக்பர் 33, அல்லது எல்லாம் சேர்த்து 33, 11, 11, 11, தலாத்தம் வசலாதீன் தானே, எல்லாம் சேர்த்து 33, அல்லது இப்படியா அப்படின்னு கருத்து முரண்பாடு வந்து. ஃபரஜா தூலை, நான் அபூ சாலிஹிட்ட போனேன், ஃபகால தகூலு சுபஹானல்லாஹ் வல்ஹம்துலில்லாஹ் வல்லாஹு அக்பர் ஹத்தா யகூன மின் ஹுன்ன குல்லி ஹின்ன தலாத்தம் வசலாதீன், மின் ஹுன்ன குல்லி ஹின்ன, அவைகளில் எல்லாவற்றிலிருந்தும் 33 என்ன செய்யணும், வரணும் அப்படின்னு என்ன செய்கிறாரு, அபூ சாலிஹ் சொன்னதாக புகாரிலையும் நீங்கள் பார்க்கலாம் இந்த இடத்துல, அதே போல் சஹீஹ் முஸ்லீம்லையும் என்ன செய்யலாம் இதை பார்க்கலாம். ஆனால் இந்த இடத்துல என்னன்னு சொன்னால், சில விஷயங்களை இந்த இடத்துல சொல்லிக்கொள்ள வேண்டும். இது ஒரு வகை, 33 அப்படி சொல்கிறது. அடுத்ததாக இன்னொரு செய்தி என்னென்னு சொன்னால், நவ்வுத் இரண்டாவது வகையை பாருங்கள், அதாவது சஹீஹ் முஸ்லீமில் இதில் வந்து லா இலாஹ இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீகலஹு அதை பற்றியெல்லாம் என்ன செய்யலை, வரலை, எல்லாமே 33 தான் வருது. இது ஒரு வகை. இரண்டாவது வகை, சஹீஹ் முஸ்லீமில் 1380வது இலக்கம் எப்படி வருதுன்னா, அபூ ஹுரைரா ரழியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறாங்க, மன் சப்பஹல்லாஹு ஃபீ துப்ரி குல்லி ஸலாத்தின் தலாத்தம் வ தலாத்தீன், ஒவ்வொரு தொழுகைக்கு பின்னாலும் யார் 33 தடவை, சுபஹானல்லாஹ் வ ஹமிதல்லாஹு தலாத்தம் வ தலாத்தீன், அல்ஹம்துலில்லாஹ் 33 தடவை, வ கப்பரல்லாஹு தலாத்தம் வ தலாத்தீன், அல்லாஹு அக்பர் 33 தடவை, அப்படி சொல்லி ஃபதில்க திஸ்அதும் வ திஸ்உன், அது மொத்தமாக 99, வகால தமாமல் மியத்தி, 100 பூர்த்தி செய்ய அவர் சொன்னால், லா இலாஹ இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹு லஹுல் முல்கு வலஹுல் ஹம்து ஹுவ அலா குல்லி ஷைன் கதீர் என்று சொன்னால்,
غُفِرَتْ خَطَايَاهُ وَإِنْ كَانَتْ مِثْلَ زَبَدِ الْبَحْرِ. அவருடைய பாவங்கள் அனைத்தும் மன்னிக்கப்பட்டு விடும், அது கடல் நுரை அளவுக்கு இருந்தாலும். நுரை கொஞ்சம் தான், ஆனால் கடல் நுரை என்னது அதிகம், அதளவுக்கு இருந்தாலும் பாவங்கள் என்ன செய்யப்பட்டு விடும், மன்னிக்கப்பட்டு விடும் அப்படி என்று சொல்லி எனது சொன்னார்கள் என்ற செய்தியை நம்ம என்ன செய்கிறோம், பார்க்கிறோம். நாம் ஏற்கனவே பார்த்து படிச்சிருக்கிறோம், ஏதாவது ஒரு நன்மை கூலி அப்படின்னு வருதாக இருந்தால் அதை ஷர்த் இருக்குது. நாங்கள் வந்து பாவ மன்னிப்பை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம், பாவ மன்னிப்பு மன்னிக்கப்பட்டதா இல்லையான்னு எங்களுக்கு தெரியாது. அஞ்சு நேரம் தொழுகிறோம், முறையாக இருந்து கொண்டிருக்கிறோம், அதே நேரத்தில் எங்களுக்கு பாவங்கள் நாங்கள் தவறென்று செய்கிறோம், இவைகள் மன்னிக்கப்பட்டதா இல்லையான்னு தெரியாது. இது போன்ற திக்ருகள் மூலம் எங்களுக்கு உத்தரவாதம் கிடைக்குது, மன்னிக்க என்னது பட்டு விட்டனே அப்படி என்ற உத்தரவாதம் என்ன செய்யுது கிடைக்குதே தவிர, எல்லா பாவத்தையும் செஞ்சு போட்டு இதை செஞ்சால் சரியான அர்த்தம் அல்ல. வணங்கிட்டா எல்லாத்தையும் செய்யறது அப்புறம் சுபான் நாற்பத்தி மூணு அலகம் நாற்பத்தி அல்லாஹ் குத்தினும் கரைஞ்சாச்சு அப்படி என்னது அப்படி நினச்சிடக்கூடாது. எந்த அந்த அதைத்தான் நம்ம புரியும். ரசூலாங்கன்னு சொன்னாங்க, அஞ்சு தொழுகைக்கு இடையிலையும் நம்ம செய்கிற எல்லா பாவங்களும் கஃபாரா தொழுதா, தொழுத என்ன செஞ்சிடும் அதை நிற அதாவது இல்லாமலாக்கிவிடும் என்பதை நம்ம பார்க்குறோம். இது இரண்டாவது வகை. மூன்றாவது வகை, இதே இன்னொரு மூன்றாவது வகையில் சொல்லலாம். எப்படி என்று சொன்னால், சஹி முஸ்லீமில் வருகிறது 1376 இலக்கம், அதாவது அபூஹுரைரா அபூ சாலி ஹொலியாக வருது. நான் ஏற்கனவே அபூ சாலி தான் உங்கள்ட்ட சொன்னேன், அவர்கிட்ட போய் கேட்டாங்க, அவர் 33 சொன்னார்ன்ற. இது எப்படி வருது என்று சொன்னால், இந்த செய்தி முடிஞ்ச உடனேயே அதாவது அன்னஹு அத்ரஜ ஃபி ஹதீஸ் அபி ஹுரைரா கவுல அபி சாலி சும்ம ரஜா ஃபுகரா உல் முஹாஜிரி இலா ஆகில் ஹதீஸ் வஸாத ஃபில் ஹதீஸ் யகூலு சுஹைலுன். சுஹைல் சொல்றாரு, அபு சாலியுடைய மாணவர் சொல்றாரு, யகூலு சுஹைல் இஹ்தா அஷரத ஃபஜமி உதாலிக குல்லிஹி தலாசத்தும் வசலாசூன். 11 மொத்தமாக எத்தனை 33 அப்படி என்று சுஹைல் சொன்னதாக சஹி முஸ்லீம் என்ன செய்கிறது வருவதை பார்க்கிறோம். இது மூன்றாவது வகை. நான் கடைசியில் சொல்கிறேன், இது சஹி முஸ்லீம்லேயே வருது. சுஹைலுடைய தப்சீர் என்ன, 11 அப்படின்றது. அதுக்காகவே 33 கன்சிடர்னு அர்த்தம் இல்லை, வணங்கிட்டா 33 இருக்குது. இந்த வகை என்னது இதுக்குள்ளே வருகிறது, ரைட். நாலாவது வகையை பாருங்கள், சஹிகள் புகாரியில் 6329 இலக்கத்தில் வருகிறது. அதில் எப்படி என்று சொன்னால், துசப்யஹூன ஃபி துபரி குல்லி சலாத்தின் அஷ்ரா. ரசூலாங்க சொன்னதாக வருகிறது, ஒவ்வொரு தொழுகைக்கு பின்னாலும் 10, பத்து அஹ்மதூன அஷ்ரன், ஒவ்வொரு தொழுகைக்கு பின்னால் அலஹம்துல்லால 10, பத்து துகப்பிரூன அஷ்ரன் அல்லாஹ் அக்பரில் 10 அப்படி என்று நாலாவது வகை என்ன செய்கிறது, இதுவும் புகாரில் தான் என்ன செய்கிறது சஹிஹுல் புகாரிலே வருவதை நாங்கள் பார்க்கிறோம். இப்போ ஐந்தாவது வகையோட பாருங்கள், இது சுனன் திருமிதியில் 1350 இலக்கம், 1350 இலக்கத்தில் வருகிறது. ஸைத் இப்னு சாபித் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், قال امر ويسبح دبر كل صلاه 33 ويحمد 33 ويكبر 34 33 34. இப்படி சொல்ல ஏவப்பட்டார்கள், அல்லாஹ் அக்பர் 34 வருது. அதுக்கு பின்னால் உத்திய ரஜுல் மினல் அன்சாரி ஃபி மனாமிஹி, ஒரு அன்சாரி தொடர்பு கனவு, ரசூலான காலத்திலே ஒரு கனவு வருது. எப்படின்னா, ஃபகீல் அலஹு அமரக்கும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ரசூலுல்லாஹ் உங்களுக்கு ஏவிட்டாங்க, அன் துசப்பிஹு துப்ர குல்லி சலாத்தின் சலாத்தும் வசலாத், ஒவ்வொரு தொழுகைக்கு பின்னாலும் 33 34 அப்படி என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உங்களுக்கு ஏவி இருக்கிறார்கள் அப்படியான்னு கேட்குறாங்க. கால நாம், கனவு இல்லை நடக்கு, ஆமன்றாரு. கால ஃபஜ்அலுஹா ஹம்சம் வ இஸ்ரீன், நீங்கள் 25 செஞ்சுக்கங்க அதை, ஒவ்வொன்றும் 25 25, சுபஹானல்லாஹ் 25, அல்ஹம்துல்லாஹ் 25, அல்லாஹ் அக்பர் 25 அப்படி செய்யுங்க அப்படின்னு வருது. வஜ் அலு ஃபி ஹத் தஹலீல், அதில் லா இலாஹ இல்லல்லாஹ் என்ன செய்யுங்க, நீங்கள் சேர்த்துக்கங்க, அவனை 25 போட்டால் 100 இப்படி சேர்த்துக்கங்க அப்படின்னு சொல்லப்படுது. ஃபலம்மா அஸ்பஹ, காலையில் விடிஞ்ச உடனே அத்தன் நபிய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்துல அவர் வாராரு, இந்த கனவை பற்றி என்ன செய்கிறாரு சொல்கிறாரு, கால இஜ்அலுஹா கதாலிக், அதே மாதிரி நீங்களும் என்ன செய்யுங்க அதை ஆக்கிக் கொள்ளுங்கள் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள் என்ற செய்தி என்ன செய்கிறோம் பார்க்குறோம். இப்போ இது மொத்தம் 5 வகை. அந்த 5 வகையும் எடுத்து இமாம் இப்னு தைமியா ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் என்ன செய்கிறாண்டா, தங்களோட ஃபத்தாவாண்ட நூலில் ஒரு வகையில் சொல்கிறார், இந்த 5 வகையிலையும் சொல்லலான்றார். 5 வகையிலே சொல்லலாம், உங்களோட சந்தர்ப்பங்கள் சூழல்கள் அது கேட்ப 33 33 சொல்லுங்கள், இல்லையா 33 விட்டு அப்படியே எந்திரவான 33 இன்றைக்கு சொல்லலான்னு எழும்பி வந்துடாமல் சில கட்டங்கள் அப்படி வரும், 10வது என்ன செஞ்சுருங்க சொல்லிடுங்க, 11வது என்ன செஞ்சுருங்க சொல்லிடுங்க, நல்ல டைம் இருந்தால் 25 25 25 சொல்லி லா இலாஹ இல்லல்லாஹ் என்ன செஞ்சுருங்க 25 சொல்லிடுங்க, இந்த வகையில் அடங்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் ஹதீஸ் துறையை சேர்ந்த சில அறிஞர்கள் சொல்கிறாங்க, எல்லாமே அபூஹுரைரா மாணவர் அபூ சாலிஹ் அறிவிக்கிறார், அபூ சாலிஹிட்டிருந்து சுமை அறிவிக்கிறார், சுமையிட்டிருந்தது இந்த முரண்பாடுகள் என்ன செய்யுது வருது. ஒன்றில் ரசூலாங்க எல்லா வகையிலும் ஒரு கட்டத்தில் என்ன செஞ்சுருக்கணும் சொல்லியிருக்கணும், அதை அவனோட மாணவர்கள் விளங்கப்படுத்திக்கணும், அல்லது ஒன்று தான் சொல்லி இதை தீர்மானிக்கிறதுல என்ன செஞ்சிருக்கணும் அவங்க அவனோட இஜ்திஹாதை அப்ளை பண்ணியிருக்கணும்.
என்ன செஞ்சிருக்கோம், நடந்திருக்கணும். ஆனால் இதில் தர்ஜி பண்ணுறதுக்குரிய கஷ்டம் என்ன செய்கிறது இருக்குது. அதனால தான் இமாம் இப்னு தைமியா என்ன செய்திருக்கலாம், இது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹு தஆலா உண்ட மறைமுகமாக ஏற்படுத்திக்கலாம். எப்படி, எதை தர்ஜி பண்ணல அதில் எதுவும் சரியண்டு, இதுவும் சரியாகலாம் இதுவும் சரியாகலாம், ஆனால் ரெண்டும் கன்ஃபார்மாக சரி, ரெண்டு ரெண்டும் சரி, அதில் சந்தேகம் கிடையாது. அதனால் இந்த எல்லா வகையும் என்ன செய்யலாம், உபயோகிக்கலாம் என்ற கருத்தில் பல அறிஞர்கள் இருப்பதையும் நம்ம பார்க்குறோம், அல்லாஹு ஆலம். ஆனால் நிறைய ராவிகளுடைய அல்லது மிக பிரபல்யமான செய்தியாக எடுக்க முடிஞ்ச செய்தி 33 வரக்கூடிய, அதோட சேர்த்து லா இலாஹ இல்லல்லாஹ் வஹ்தஹு லா ஷரீக லஹுல் மல்க், அதான் ஃபர்ஸ்ட் இடத்துல இருக்குது. அறிவிப்பண்ட எடுத்துக்கிட்டா அது ஃபர்ஸ்ட் இடத்துல இருக்குது. மற்றவைகளை நம்ம ஒன்றில் முடிவெடுக்கணும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பல சந்தர்ப்பங்களில் பலவிதமாக என்ன செஞ்சுக்கலாம், இந்த அறிவிப்புலையே பல சமயம் சொல்லிக்கலாம், இது முடிவெடுக்கணும். அல்லது ஒரு விஷயத்தான் சொல்லி எது என்று தீர்மானிக்கிற விஷயத்தில் ஒரு கருத்து முரண்பாடு என்ன செஞ்சிருக்கணும், விட்டுருக்கணும். எது மாதிரி, குள்ளத்தையும் தண்ணி மாதிரி, குள்ளத்தையும் ஹதீஸ் பேசி யாரும் பேசுகிறதே இல்லைங்கிட்டா, இதா வலகல் மா குள்ளத்தைனி பக்கத் தகுர, அதாவது தண்ணீர் வந்து குள்ளத்தைன்ற அளவுக்கு வந்துட்டா துத்தமாகி விட்டது. ஆரம்ப அந்த புத்தகங்களை தொழுகை சாப்பிடலாம், குள்ளத்தையின் கன்ஃபார்ம் விளங்கிட்ட உதவு எடுக்கிறதா குள்ளத்தையின் இருக்கணும் அப்படின்னு இருக்கும். அது என்ன குள்ளத்தை அப்படி என்று தீர்மானிக்கிறதுல குள்ளா குள்ளாண்டுவோம் விளங்கிட்டானே, குள்ளான்றது இப்படி இருக்கிற தொப்பி சொல்லுவோம் தானே குள்ளாண்டு, அது மாதிரி இந்த குள்ளா விளங்கிட்டா இதுதான் குள்ளான்றது. கல்லான்னு சொல்லுவோமோ குடிக்கிறது விஷயங்களுக்கு, அந்த மாதிரி விஷயங்களை குள்ளான்றதை சொல்லி 160 கருத்து அதுக்கு இருக்குது. 100 குள்ளா இல்லாமக்கிட்டேன் வளங்கிட்டா, எது குள்ளான்றது தெரியாத அளவுக்கு குள்ளா பற்றி வழக்கம் இருக்குது. அதனால் அதுக்கு என்ன முடிவுன்னு என்ன செய்யலை எடுக்கலாது. அதனால் இமாம் இப்னு கய்யிம் சொல்கிறாருன்னா ஹதீஸ் சஹீஹானது, ஆனால் மானா வந்து என்ன செய்யலை எங்களுக்கு கிடைக்கல. அதுக்கிட்ட அல்லாவிட்ட ஒரு நியாயம் என்ன செய்யும் அதுக்கு இருக்கும். அதே மாதிரி ஒரு முரண்பாடாக என்ன செஞ்சிக்கலாம், இது இருந்திருக்கலாம். ஆனால் சில அறிஞர்கள் தர்ஜி பண்ணுறாங்க, தர்ஜி பண்ணி இதில் ஒன்று தான் சரி என்று இந்த 33 என்ன செய்கிறாங்க, முன்னுக்கு கொண்டு வராங்க, அல்லாஹு ஆலம். ஆனால் இந்த செய்தியை பார்த்தீங்கன்னா இதை தர்ஜி பண்ண இயலாது. எது இந்த ஜெய்தி பின் சாபித் செய்தி ஒன்று சொன்னேன், இது தனி செய்தி. இது ஜெய்தி பின் சாபித் தனி செய்தி, அவர் கனவு கண்டது 25 செய்ய சொன்னது, இது தனியான செய்தி, அதோட சம்மந்தப்பட்ட செய்தி அல்ல. அதனால் இதெல்லாம் என்ன செய்யும் அந்த வகையில் வரும். அஃதல் இது நான் வளமையாக செஞ்சுட்டு வரதுதான் அஃதல் அப்படின்னு என்ன செய்யணும், அஃதல்னா லா இலாஹ இல்லல்லாஹ் வஹ்தஹு லா ஷரீகரோட சேர்த்து செய்கிறது, அதுதான் அஃதல்னு தெரிஞ்சுக்கணும். சந்தர்ப்பங்களுக்கு 10, 11, 25 இப்படி பல முறையில் என்ன செஞ்சுக்கிறாங்க செய்திருக்கிறார்கள் என்பதையும் புரிந்து கொள்ள வேண்டும். இப்னு தைமியா சொன்னதாக நான் சொன்னது 2nd 206 பக்கம் ஃபத்தாவா அல் குபர், அவருடைய ஃபத்துவா சம்பந்தமான நூல் 2nd 206.